Hi friends, welcome to SS channel. இது தான் என்னோட first video. என்னோட videos எல்லாமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி தான் இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய் மற்றும் பலவீனம் இல்லாத உடல் மட்டுமல்ல உடல்நல, மனநல மற்றும் சமுதாய நலத்துடன் தொடர்புடையதான் முழுமையான ஆரோக்கியம். ஒரு மனுஷனுடைய சந்தோஷத்தின் ரகசியம் என்னவென்று தெரியுமா? ஆரோக்கியம்தாங்க. நல்ல ஆரோக்கியம் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. மேலும் அதை பராமரிப்பது மிகவும் அவசியம். ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட வாழ்க்கையில வேலை, எதிர்காலம், திருமணம் என்று ஆர்வமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும் நேரத்துல உடல் ஆரோக்கியம் பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. அந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது முக்கியமான ஒன்று. அதுல முதல்ல நம்ம பார்க்க போறது உணவு பழக்க வழக்கம். தினந்தோறும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளையும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாப்பிட்டு வந்தாலே உடல் ரீதியா ஏற்படும் குறைபாடுகளை தவிர்க்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தண்ணீர். நீரின்றி அமையாத உலகம் என்பது வள்ளுவர் வாக்கு. தினமும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் வேண்டும். நமது உடல் 70% நீரால் ஆனது. மனிதன் ஆரோக்கியமாக வாழ நீர் சத்து அவசியம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது உடற்பயிற்சி. தினமும் காலையில எழுந்தவுடன் 20 முதல் 40 நிமிடம் வரை உடற்பயிற்சி செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த 20 நிமிடம் நடைப்பயிற்சி அல்லது ஓட்டம் போன்றவற்றில் ஈடுபடுதல் நல்லது. இது உடலின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இதயத்தின் ஆரோக்கியம் மேம்படுவதோடு உடலின் பர்மன் பிரச்சனைகளும் தீரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யோகா. மன அழுத்தத்தில் இருந்து விடுபட தினமும் யோகா பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இளமையாகவே தோற்றம் அளிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பல் சுத்தம். ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குவது முக்கியமான ஒன்று. இதனால் பல்லில் இருக்கும் மஞ்சள் கறை, வாய் துர்நாற்றம் போன்ற பல பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். கடைசியா இயற்கை உணவு முறை பற்றி தான் நாங்க பார்க்க போறோம். நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை தருவதன் மூலம் நாம் நம்முடைய வாழ்நாளை நீட்டித்து கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவு என்பது வீட்டில் நாம் செய்யும் உணவுகளில் சிறிது மாற்றம் செய்தாலே போதும். இதற்காக கடைகளில் ஆற்றல் தரும் பவுடர்களை வாங்கி சாப்பிட்டால் தேவையில்லாத பக்க விளைவு வரும். அவற்றை தடுப்பது நல்லது. மேலும் இயற்கை உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் நமக்கு எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. நன்றி. இனிமே நம்ம வர வீடியோல உடல் ஆரோக்கியத்தை பற்றி விரிவா பார்க்கலாம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.